வணக்கம் திருச்சி மக்களே. திருச்சி மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை எல்லாம் பிடி டிஜிட்டல் பக்கத்தின் வாயிலாக செய்திகளாக பார்க்கலாம். விவசாயிகளுக்கு மத்திய அரசு சார்பில் வழங்கப்படும் 6,000 ரூபாய் ஊக்கத்தொகையை அனைத்து விவசாயிகளுக்கும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையிலான 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயில் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வந்த காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போக செய்தனர். திருச்சி காந்தி மார்க்கெட்டில் வரமிளகாய் வரலாறு காணாத விலை உயர்வை சந்தித்துள்ளது. திருச்சி காந்தி மார்க்கெட்டை பொறுத்தவரை 100க்கும் மேற்பட்ட மொத்த மற்றும் சில்லறை விற்பனை கடைகள் மூலமாக வரமிளகாய் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மிளகாய் கடந்த சில நாட்களாக விலை உயர்வை சந்தித்துள்ளது. குறிப்பாக நாட்டு மிளகாய் கிலோ 1க்கு 300 ரூபாய்க்கும் காஷ்மீர் மிளகாய் கிலோ 1க்கு 450 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வரலாறு காணாத விலை உயர்வை சந்தித்துள்ளதாக தெரிவித்துள்ள வியாபாரிகள் இதனால் விற்பனை பாதிப்படைந்துள்ளதாக கூறுகின்றனர். கடந்த 16ஆம் தேதி திருச்சி மாவட்டத்தில் தொடங்கிய புத்தக திருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையுடன் முடிவடைய உள்ளது. இந்த நிலையில் பள்ளியின் வேலை நாட்களின் இறுதி நாளான வெள்ளிக்கிழமையான இன்று திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பள்ளி மாணவர்களை ஆசிரியர்கள் புத்தக திருவிழாவிற்கு அழைத்து வந்திருந்தனர். ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் ஒன்று திரண்டதால் புத்தக திருவிழாவே விழா கோலம் பூண்டது. பள்ளி மாணவர்கள் மட்டுமல்லாமல் கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகளும் ஆர்வத்துடன் புத்தக திருவிழாவை காண திரண்டனர். இதன் காரணமாக அப்பகுதியே கோலாகலமாக காணப்பட்டது. குறிப்பாக பள்ளி மாணவர்கள் குழந்தைகளுக்கான புத்தகங்களை ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். ரயில்வே துறையை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்தும் ரயில் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய பணிமனைகளை தனியாரிடம் ஒப்படைக்கும் மத்திய அரசின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனை முன்பு எஸ்ஆர்எம்யூ தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் திருவரம்பூரை அடுத்த நொச்சிவயல் கிராமத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவர் கடந்த மே மாதம் உயிரிழந்தார். அவரது உயிரிழப்பிற்கு 4 இளைஞர்களே காரணம் என்றும் 4 இளைஞர்கள் கட்டாயப்படுத்தி குளிர்பானத்தில் விஷம் கலந்து குடிக்க கொடுத்ததாலேயே தன்னுடைய மகள் இறந்ததாக குற்றச்சாட்டை முன்வைத்து மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து மாணவியின் உடலை பெற்றோர்கள் பெற்றுக்கொண்டனர். இந்நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் கடந்த மே மாதம் தனது மகள் உயிரிழந்த நிலையில் தற்போது வரை குற்றவாளிகளை கைது செய்ததற்கு கண்டனம் தெரிவித்தும் தேவேந்திர குல வேளாளர் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இன்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விரைந்து குற்றவாளிகளை கைது செய்யாவிட்டால் தங்களுடைய போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளனர். திருச்சி அரியமங்கலம் பழைய பால்பண்ணை அருகே மதுபான கடை ஒன்றின் அருகில் மது போதையில் இரு தரப்பினர் மோதிக்கொண்டனர். இந்த மோதலில் கத்தி குத்தி ஏற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் செல்வா என்பவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை எல்லாம் பிடி டிஜிட்டல் பக்கத்தின் வாயிலாக செய்திகளாக பார்த்தோம். இதேபோல் நாளை திருச்சி மாவட்டத்தில் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளை செய்திகளாக பார்க்கலாம். நன்றி.